அண்மை செய்தி. கால்பந்து வீராங்கனை பிரியா மரண வழக்கில் இரண்டு மருத்துவர்களை டிசம்பர் 6ஆம் தேதி போலீசார் விசாரிக்க திட்டமிட்டிருக்கின்றனர். இரண்டு மருத்துவர்கள் காவல் அதிகாரிகள் அடங்கிய குழு விசாரணை நடத்தும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை வேசார்வாடி கன்னிகாபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரியா என்ற கால்பந்து வீராங்கனையும் கல்லூரியின் மாணவியான இவர் கடந்த நவம்பர் 15ஆம் தேதி உயிரிழந்தார். மருத்துவர்களின் தவறான சிகிச்சையின் காரணமாக மாணவி பிரியா உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில இதுகுறித்து பெரம்பலூர் போலீசார் வந்துட்டு விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். குறிப்பாக மருத்துவர்களிடம் ஒரு அறிக்கையும் கேட்டறிந்தார்கள். மாணவிக்கு அளித்த சிகிச்சையில கவனக்குறைவாக செயல்பட்டவர்களின் பட்டியலில் அறுவை சிகிச்சை செய்த இரண்டு மருத்துவர்கள் தவிர மயக்க மருந்து செலுத்திய மருத்துவர், அன்றைய தினம் மருத்துவமனையில் இருந்த மருத்துவ அதிகாரி, அன்றைய தினம் மருத்துவமனையில் எலும்பு பிரிவில் இருந்த மருத்துவ அதிகாரி, அறுவை சிகிச்சைக்கு பிறகு பிரியா அனுமதிக்கப்பட்டிருந்த வார்டில் செவிலியர்கள், மருத்துவர்கள் அனைவரும் கவனக்குறையாக செயல்பட்டதாக இந்த மருத்துவ அறிக்கை ஒன்று காவல்துறைக்கும் பதிலளித்தது. இதன் பேரில் 174 அதாவது சந்தேக மரணம் என்ற பிரிவுக்கு பதிலாக கவனக்குறைவாக செயல்பட்டதா மரணம் என்ற பிரிவு சட்டப்பிரிவு மாற்றி பெரம்பலூர் போலீசார் அந்த குறிப்பிட்ட இரண்டு மருத்துவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு ஆஜராக சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த கால்பந்து வீராங்கனை மாணவி மரணம் அடைந்த விவகாரத்தில் இந்த இரண்டு மருத்துவர்களிடமும் டிசம்பர் 6ஆம் தேதி போலீஸ் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். இரண்டு மருத்துவர்கள் அடங்கிய நிபுணர் குழு விசாரணை அதிகாரியான காவல் ஆய்வாளர் மற்றும் துணை ஆணையர் இருக்கக்கூடிய ராஜாராம் கொண்ட விசாரணை குழு மருத்துவர்களிடம் விசாரணை நடத்தும் என்றும் விசாரணை குழு தயாரித்துள்ள கேள்விகளை இரண்டு மருத்துவர்களிடமும் கேட்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்களின் பாதுகாப்பு கருதி விசாரணை நடைபெறும் இடம் ரகசியமாக வைக்கப்படும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பலூர் காவல் ஆய்வாளர் சூரியலிங்கம் மற்றும் கொளத்தூர் காவல் துணை ஆணையராக இருக்கக்கூடிய ராஜாராம் தலைமையில் இந்த விசாரணையானது நடைபெற இருக்கிறது.